வணக்கம், இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழர்களினுடைய பண்பாடு, தமிழர்களினுடைய உறவு முறையை பேணுவதற்கு இந்த பண்டிகை காலங்கள் மிக பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. கடந்த காலத்திலே அமைந்திருக்கின்றது, இப்பயும் அமைந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இப்போ வெகு சமீபத்தில் நமது உறவு முறைகளில் இருக்கின்ற சிக்கல் அது எதற்காக எதனால் வருது என்பதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, கடந்த காலங்களில் நம்ம பண்டிகை முறைகளில் வந்து கடைபிடிக்கப்பட்ட சில பழக்க வழக்கங்களை நம்ம தொடராமல் போய்விட்டோமோ என்கின்ற ஐயம் இருந்தது. அதன் தொடர்பாக தான் இந்த காணொளி பதிவு. குறிப்பாக தமிழர் சமுதாயத்தில் இப்போ சமீப காலமாக பொங்கல் பாரம்பரியம், நெடிய பாரம்பரியமுடைய தமிழருடைய பண்பாட்டு விழுமியங்களை கொண்ட ஒரு பண்டிகை. அதன் பிறகு தீபாவளி பண்டிகை இன்னும் ஓரிரு நாளில் வர இருக்கின்றது. தீபாவளி பண்டிகை வந்து பொங்கல் அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பண்டிகை இல்லாட்டினா கூட ஓரளவு கவனத்தை ஈர்க்கக்கூடிய பண்டிகையாக இருந்து வருகிறது. இப்போது நீங்கள் தீபாவளி தமிழர் பண்டிகையா அல்லது இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடர்ந்து போயிட்டு இருக்கின்றது. பொங்கலுக்கு அந்த பிரச்சனை இல்லை. பொங்கல் வந்து தமிழரினுடைய பண்பாட்டு விழுமியத்தோடு அடங்கிய ஒரு பண்டிகைங்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை. தீபாவளி குறிப்பாக எவ்வளோ பெரிய வரலாற்று ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, நெடிய வரலாற்றை ஆய்வு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒத்துக்கொண்ட ஒரு செய்தி என்னென்னா அது தமிழர் பண்டிகை இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம கடந்த காலங்களில் சில காணொளி பதிவுகளையும் போட்டிருக்கிறோம். இப்போ தீபாவளி தமிழர் பண்டிகையா இல்லையா என்கின்ற விவாதத்திற்கு நம்ம போகலை. குறிப்பாக தீபாவளி என்கிறது வந்து நீங்கள் தமிழர் மெய்யியல், இறை வழிபாடு, அதனுடைய கோட்பாடுகளை வந்து இடையில் வந்து சமணம், பௌத்தம், இன்னும் பிற மதங்கள் வந்து படையெடுத்து அழிக்க பார்க்கும் பொழுது இந்த வைதீக மதமும் கூடவே இருந்தது. சமணமும் பௌத்தமும் வந்து அழிகின்ற கால தருவாயில் இந்த வேத மதங்கள் வந்து தன்னை புத்துயிர்ப்பு கொள்ள செய்து கொண்ட வேலைகளில் சில ஒன்று தான் இந்த தீபாவளி. குறிப்பாக பார்த்திங்கன்னா சமண பண்டிகையாக இருந்த தீபாவளி பிற்காலத்தில் இந்த ஆரிய வைதீக மதத்தின் பண்டிகையாக மாற்றப்பட்டு அது இப்போது தமிழர் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது. இப்போ நம்ம அதுக்கு போக வேண்டியதில்லை. இப்போது பொங்கல், தீபாவளி ஆகிய இரண்டு முக்கிய பண்டிகை காலங்களில் தமிழர் பண்பாட்டில் சில பழக்க வழக்கங்கள் வந்து பேணப்பட்டு வந்தது. குறிப்பாக சீர் செய்தல் முறை அப்படிங்கிறது தான். சீர் செய்தல்ங்கிறது வந்து தொன்று தொட்டு இருந்தது. நீங்கள் இப்பையும் கூட பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணமான தனது மகளுக்கு 30 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே மிதித்து கொண்டு கரும்பு வாழைப்பழங்களை அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வீடியோ கிளிப்பெல்லாம் நம்ம இதில் வரும். அது சீர் செய்தல் முறை. சீர் செய்தல் முறை எப்படி வந்ததுன்னா, ஒரு பெண் ஆண் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க, ஆண் அந்த குடும்பத்திலேயே தங்கிடுறாங்க, பெண் வந்து திருமணமாகி வேறொரு குடும்பத்திற்கு போயிடுறாங்க. வேறொரு குடும்பத்திற்கு போன பெண் தான் குடும்பத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கின்ற தகப்பனார் வந்து தனது மகன்களுக்கு எப்படியெல்லாம் உடை எடுத்து கொடுத்தாரோ அதே போல் தனது மகள்களுக்கும் உடை எடுத்து கொடுத்துருப்பாரு. அப்பிறகு இன்னொரு குடும்பத்திற்கு போன பிறகு தனது மகளுக்கு இந்த பண்டிகை காலங்களில் துணி கிடைக்குதோ இல்லையோ, எடுத்து கொடுக்குறாங்க இல்லையோ, மகள் குடும்பம் வந்து வறுமையில் இருக்கோ இல்லையோ என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பொங்கல் தீபாவளி காலங்களில் இந்த குடும்பத்திலிருந்து பிறந்து மற்றொரு குடும்பத்தில் வாக்கப்பட்டு போன பெண்களுக்கு வந்து புதிய உடையும் போதுமான சீர்சனத்தையும் செய்கிறது வழக்கம். அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ பார்த்திங்கன்னா நகரமயமாக்கப்பட்ட வாழ்க்கை, அதில் வந்து ஒரு பிள்ளையை மட்டும் பெற்றுக்கின்ற அந்த போக்கு, பெண்கள் பிறக்கவே கூடாது, அதாவது தான் குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கணும், ஆம்பளை பிள்ளையாக பிறக்கணுங்கிற தவம், அதன் பிறகு பெண்களாக பிறந்துட்டு அந்த இது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த முறையில் அதிலையும் நம்ம வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு ஆண் வந்து இந்த குடும்பத்திலிருந்து திருமணமாகி இன்னொரு குடும்பத்திற்கு போன ஒரு பெண்ணுக்கு, அதாவது சகோதரிக்கு அல்லது தனது மகளுக்கு உடை எடுத்து கொடுக்குறாங்க. அது வந்து பிறந்த வீட்டு சீர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு வந்து அப்பா வீட்டை விட தன்னுடைய வீட்டில் பெரிய வசதியாக இருக்கலாம், அல்லது இந்த பெண்ணு வந்து அப்பா வீட்டை விட தன்னுடைய வீட்டில் ரொம்ப வசதி கம்மியாக இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பிறந்த இடத்துலேருந்து சீர்ங்கிறது வந்து அது ஒரு கௌரவம், அது ஒரு மரியாதை, அது ஒரு வந்து பாசப்பிணைப்பு என்று பார்க்கப்பட்டது. இதில் என்ன இதுன்னா, இதில் ஒரு நன்மை, அதாவது இது மாதிரி எடுத்து கொடுத்து பழக்கம், அது மாதிரி ஒரு உறவு முறை தொடர்றதில் என்ன நன்மைன்னா,
நம்மளுக்கு, அதாவது இப்போ ஒரு ஆண் பிள்ளை அவன் வந்து தன்னுடைய சகோதரிக்கு திருமணமாகி போன சகோதரிகளுக்கு எடுத்து கொடுக்கும்போது, உடை எடுத்து கொடுக்கும்பொழுது அவங்க பிள்ளைகள் பார்க்கும், ஏன் நம்ம வந்து அத்தைக்கு அப்பா வந்து தொடர்ந்து உடை எடுத்து கொடுக்குறாரு, அதாவது பண்டிகை காலங்களில் உடை எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு அப்பா ஏன் செய்கிறாரு அப்படிங்கிற அதை வந்து பார்த்து கொண்டே இருக்கும். அதன் பிறகு அந்த இடத்துல ஏன் மாமா வந்து அம்மாவுக்கு தொடர்ந்து அதாவது பண்டிகை காலங்களில் இது மாதிரி சீர் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போது இவங்கெல்லாம் நமக்கு மாமா, இவங்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர். இந்த உறவு முறை தொடர்ச்சி. அதே போல் இவங்க அத்தை அப்பாவோட பிறந்தவங்க, இவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அந்த உறவு முறை தொடர்ச்சி. இந்த உறவு முறை தொடர்ச்சியில் ஏற்பட்ட சிக்கல் தான் இன்றைக்கி நாகரிகம் என்ற பெயரில் நம்ம பல பண்பாட்டு விழுமியங்களை பழக்க வழக்கங்களை தொலைத்து விட்டு நிற்பதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. அப்போது நம்ம தீபாவளியை கொண்டாடுங்க, தீபாவளி தமிழர் பண்டிகை, தீபாவளி தமிழர் பண்டிகை அப்படின்னு நான் பேச வரல. மிக தெளிவான பார்வை உண்டு. தீபாவளி என்கின்ற பண்டிகை நம்ம சொல்கிற மாதிரி நரகாசுரன் அந்த கதையெல்லாம் இல்லை. நீங்கள் அதாவது இலக்கியத்திலையும் சரி வரலாற்று பதிவுகள்லையும் இருக்கிறது வந்து சமண பண்டிகை, அதாவது மகாவீரர், அதாவது 24 or 26 தீர்த்தங்கரர் என்று சொல்லக்கூடிய மகாவீரர் தன்னுடைய இறப்பதற்கு முதல் நாள் இரவு முழுதும் அவருடைய அறிவுரைகள் பிரசங்கங்கள் செய்திருக்கிறாங்க. இரவு முழுதும் மகாவீரர் அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக அங்கு இருந்தவர்கள் தீப ஒளியை ஏற்றி பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேட்டுட்டு வந்திருக்காங்க. விடிந்த பிறகு அவர் இறந்து விட்டார். அதன் பிறகு அவருடைய நினைவாக ஒவ்வொரு வருடமும் அவருடைய நினைவாக தீப ஒளி மட்டும் ஏற்றி வணங்கிய முறை உண்டு. அதன் பிறகு இந்த ஆரிய பௌதீக மதம் வந்து சமணத்தை அளித்த பிறகு அதிலிருந்து பண்டிகை கூறுகளை, என பிரசித்தி பெற்ற பண்டிகை கூறுகளை தன்னகத்தை எடுத்துக்கொண்டது. எடுத்துக்கொண்ட பிறகு கூடுதலாக யாராச்சும் சமணத்தை பின்பற்றுகிறவர்கள் மகாவீரர் என்கின்ற தன்னுடைய சமய முன்னோடி இறந்ததை வந்து வெடிவெடித்து கொண்டாடுவது வழக்கமல்ல. அவர்கள் தீபம் ஏற்றி கொண்டாடுவது தான் வழக்கம். ஆனால் சமணம் வந்து பன்னெடுங்காலமாக இந்த ஆரிய பௌதீக மதத்திற்கு எதிராகவே இருந்தது, எதிராகவே இருந்த அந்த மதத்தினுடைய மூத்தவர் இறந்து போயிட்டார்னு இந்த வைதீக பைத்தியக்காரர்கள் வெடிவெடுத்து கொண்டாட தொடங்கினார்கள். அதன் பிறகு இந்த வைதிகர்கள் எல்லாமே வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய கதையை சொல்லி தமிழர்கள் கட்டிய வரலாறு ரொம்ப ரொம்ப நெடியது. அந்த வகையில் தான் தீபாவளி நம்ம தலையில் கட்டப்பட்டது. சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ தீபாவளி நமது தலையில் கட்டப்பட்ட ஒரு பண்டிகை. ஆனாலும் அதை வந்து இப்போ உள்ளவங்க வந்து அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதை வந்து நீங்கள் இல்லை ஒரே நாளில் நீங்கள் கொண்டாடக்கூடாது, பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வரலாற்று புரிதலை அவர்களுக்குள் செலுத்தி அதன் பிறகு தான் அவர்களை வந்து விடுதலை பெற வைக்க முடியும். ஆனால் அதுவரை இந்த பண்டிகை காலங்களில் நாம் பின்பற்றிய அந்த சடங்குகளை அல்லது அந்த வழிபாட்டு முறைகளை அல்லது அந்த உறவு பேணிய உறவு முறைகளை நாம் வளர்த்து வர வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து நிறைய சிக்கலை, சமுதாய சிக்கலை, நமது பிள்ளைகளினுடைய உறவு முறை சிக்கலெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த கொடுக்கல் வாங்கல், அன்பின் வயப்பட்ட கொடுக்கல் வாங்கல் வந்து அவசியப்படுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பேர் இந்த முறையை பின்பற்றிட்டு வர்றாங்க. கிராமங்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு பிறந்தெடுத்து சீர், அதாவது ஒரு 100 ரூபானாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம கூடத்தில் நம்ம கூட பிறந்த பெண்ணுக்கு வாக்கப்பட்டு போன இடத்துல அவங்க வாழும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற பழக்கம் இன்றைக்கும் கிராமங்களில் இருக்குது. ஆனால் நகரமயமான அந்த வாழ்க்கையில் இருக்கின்றவங்க அது என்ன அக்கா வசதியாக தானே இருக்குது, அது என்ன அத்தை வசதியாக தானே இருக்குது, அது என்ன மக வசதி தானே இருக்குது, அதனால் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுகள்லாம் சிலதை நம்ம பார்க்க முடியுது. தயவுசெய்து அது மாதிரி செய்யாதீங்க. இந்த காணொளி பதிவை பார்க்கின்ற நண்பர்கள், உறவுகள் அல்லது இதை மற்றவங்களுக்கு கடத்துகின்ற உறவுகள், குறிப்பாக பொங்கல் சீறு தீபாவளி சீறு என்கிறது வந்து அவங்க ரொம்ப வறுமையில் நொடிச்சு போயிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சமுதாயத்தினுடைய உறவு முறை தொடர்ச்சியை தனக்கு பின்னே இருக்கின்ற சமுதாயத்தில் கடத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்படுகிறது. இது அவசியம் கொடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாய் மாமன், எங்கள் அம்மாவோட அண்ணன் என்று சொல்லக்கூடியவர், அவர் வந்து ஒரு தன்னுடைய 85வது அகவையில் இறந்து போனார். அவர் இறக்கும் வரை ஒரு 100 ரூபானாலும் அவருடைய உடன் பிறந்த தங்கையாகிய எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருவார். அதே போல் தான் எல்லா இடத்துலையும். எனக்கு நான் ஏன் என்னை மட்டும் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னா, 85 வயசில் வரலையும் சாகர வரலையும் ஒருவர் வந்து தன்னுடைய
சகோதரிக்கு சீர்சனத்தை செய்த பழக்கம் இருக்குது, அதை நம்ம விட்டுறக்கூடாது, நமது உறவு முறை தொடர்ச்சியாக இதை பார்க்கணும் என்பதை இந்த காணொலி பதிவின் மூலமாக பதிவு செய்து, இது வந்து இது ஒரு ஒரு பிற்போக்குத்தனம், அந்த பெரியார் குரூப்பெல்லாம் இங்கே சொல்லுவாங்க, அது அதெல்லாம் கிடையாது. ஒரு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டங்களில் ஒன்றா வந்துருச்சு. அப்போது அதில் வந்து தீமை தரக்கூடிய விஷயங்களை வந்து செய்திகளை தள்ளி வச்சுட்டு உறவு முறை வளர்க்கின்ற செய்திகளை நம்ம தொடர வேண்டும் என்பது தான் இந்த காணொலி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.